இந்த தாத்ரியில் முகமது அக்லக்னு சொல்லிட்டு ஒருத்தரை அடித்து கொண்டாங்க. ஆமாம் சார், அதில் ஒரு 15 பேர் இருந்தாங்க. அதில் 15 பேர் வந்து கைது செய்யப்பட்டாங்க. அதில் ஒரு 15 பேர் என்டிபிசின்னு சொல்லிட்டு நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன், அது இந்தியாவில் மிகப்பெரிய மகாரத்னா முத்திரையிட்ட அந்த நிறுவனம், அது மத்திய அரசு நிறுவனம், மத்திய அரசு நிறுவனம், அது மத்திய அரசு நிறுவனம். அதில் அவங்க 15 பேருக்கும் வேலை கொடுத்துருக்குறாங்க, படிச்சிருப்பாங்க, தகுதி நடிப்பில் வேலை கொடுத்துருப்பாங்க. படிப்பு தான் உள்ளாங்க. ஆ, படிச்சது வந்து நீங்கள் அடித்ததுக்குன்னு சொல்லி தசை இருப்பினீங்கன்னா ஏன் சார் ஒன்றும் இல்லை, மொழி பத்தியாக பென்ஷன் வாங்கிட்டு இருக்கான் பலவர். சார் நான் சொல்கிறேன் கேளுங்க, ஒரே 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 அடிச்சு பேசுறது எம்எல்ஏ எம்பி சீட். சார் இப்போ அவர் இவங்க இப்படி இந்த மாதிரியான தாக்குதல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களை மறைமுகமாக ஊக்குவிக்கக்கூடிய காரியங்கள் செய்யப்படுகிறதுன்ட்டு ஒரு விமர்சனம் வைக்கிறாரு, ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. சரி, இது உண்மையா அப்படின்னு கொஞ்சம் தேடி பார்த்தா, இந்த 15 பேரும் ஜாமீனில் வரவங்களுக்கு லோக்கல் எம்எல்ஏ தேஜ்பால் நகர் அப்படிங்கிறவருடைய சிபாரிசின் பெயரில் அவங்க 15 பேருக்கும் ஒப்பந்த பணியாளர் வேலை வந்து கிடைச்சிருக்கு. ஆமா, ஜாமீன் வந்திருக்காரு, வரவேற்பு கொடுக்கிறாரு, தேச துரோகமா பேசினவருக்கு வரவேற்பு கொடுக்கிற நாடு சார் இது. அதனால அடிச்சு கொள்றவங்களுக்கு வேலை கொடுக்கல, இது தப்புன்னு சொல்லுங்க. முதல்ல அவன் குற்ற பண்ணி இருந்தா அவனுக்கே பிணையில வரல வரான் வைக்கலையே, நீங்க சொல்லுங்க. குற்ற பண்ணி இருந்தா ஏன் பிணையில வர்றான், அவன் வரவேற்க கூடாதா? இந்த தாத்ரி சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறி ஜாமீன்ல வெளியில வந்த 15 பேருக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு நிறுவனத்துல, அதுவும் அதெல்லாம் அண்டர் தி ஆர்டிஐக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அதுல இந்த ஒப்பந்த பணி கொடுத்துருக்காங்களே. வேறு யாராச்சும் வேறு ஒரு சமூகத்தை, ஒரு ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவராக இருந்து அவர் ஒரு குற்ற வழக்கில் தொடர்புடையவராக இருந்தால் இந்த வேலை கிடைச்சிருக்குமா? நிச்சயம் கிடைச்சிருக்காதுன்றது மட்டும் இல்லாமல் பிஜேபி இதை இந்தியா முழுக்க மிகப்பெரிய பிரச்சனை ஆக்கியிருப்பாங்க. ஆனால் இந்த செய்தி பெரிய அளவில், பெரிய அளவில் ரீச் ஆகலை. உங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 15 பேர் ஒருத்தர் வீட்டில் ஃப்ரிட்ஜில் கறி வச்சிருக்கிறான், அந்த கறியை எடுத்துகிட்டு போய் அவனை அடித்து கொன்று அவன் பையனையும் கொன்று வந்து 15 பேர் இதுக்காக கைதாகி ஜெயிலுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு வெளியில வந்து மத்திய அரசோட நிறுவனமான என்டிபிசியில் வேலை கொடுக்குறாங்கன்னா இது ஊக்கப்படுத்துறதா இல்லையா? இப்போ நாளைக்கு இந்த மாதிரி வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கவன் அவனாவது ஒருத்தன் முஸ்லீமை போட்டு அடிச்சு கொண்டோன்னா நமக்கும் நாளைக்கு மத்திய அரசு வேலை கிடைக்கும், இல்லை பிஜேபியில் பதவி கிடைக்கும்ன்ட்டு என்றதுக்கு இது தூண்டுமா தூண்டாதான்? சரி.